ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த வாரம் அதாவது முடிந்த வாரத்தில் ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு. 18/2/2019 திங்கக்கிழமையிலேருந்து 22/2/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது, அதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்கள் என்னென்ன, நெக்ஸ்ட் வீக்குக்கு ஆட்டோ செக்டாரில் முக்கியமாக சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கூடுதல் தகவலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது. ஸோ கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். முடிந்த வாரத்தில் நிஃப்டி 50 இரண்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு சரிவை கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து இரண்டு நாட்கள் ஒரு ஏற்றத்தை கொடுத்து வெள்ளிக்கிழமை ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். வீக்லி கேண்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, 10,738 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,585 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 10,808 வரைக்கும் ஹை போயிட்டு 10,791 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 முடிந்த வாரத்தோட கேண்டில் ஹேமர் பேட்டர்னாக பதிவு செஞ்சுருக்கு. இது கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல். ஸோ ஹேமர் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறமா அடுத்த கேண்டிலில் பேஸ் பண்ணி அடுத்தடுத்து லெவல்ஸ் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஹேமர் பேட்டர்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவோட எண்டில் நான் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன், ஹேமர் பேட்டர்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர் ஜோன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க் இந்த சேனல் பேஜ்குள்ளே உங்களை வரும். சேனல் பேஜில் இருக்கிற இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி ஹேமர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஹேமர் பேட்டர்ன் பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இந்த மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பயனுள்ள தகவலாக இருக்கும். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி தொடர்ந்து இந்த வாரம் இரண்டு நாட்கள் சரிவடைஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை ட்ரேடிங்கை ஒரு டவுனில் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது வீக்லி கேண்டில். பேங்க் நிஃப்டி வீக்லி வைஸ் பார்க்கும்போது 26,754 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,100 அப்படிங்கிற ஹை போயிருந்தாலும் 26,617 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 26,867 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலை நம்ம பார்க்கும்போது ஒரு க்ரீனிஷ் கேண்டிலாகவே ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சென்செக்ஸு. பிஎஸ்சி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இரண்டு நாட்கள் டவுனில் இருந்திருந்தாலும் அடுத்த இரண்டு நாட்கள் ஒரு அப் கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை ட்ரேடிங்கை ஒரு கிராஜுவலாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ வீக்லி கேண்டிலில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் 36,585 அப்படிங்கிற லெவலில் திங்கட்கிழமை ஓப்பன் ஆகி 35,510 அப்படிங்கிற லோ வரைக்கும் போயிட்டு 36,588 அப்படிங்கிற உச்சக்கட்ட ஹையை வந்து இந்த வாரத்துக்கு தொட்டுட்டு அதுக்கப்புறம் 35,808 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலை ஒரு ரெட்டிஷ் ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்கு போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது பேசிக்காக நாம் கேண்டில் வைஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வாரத்தோட ட்ரேடிங்கில் ஃபெப்ரவரி 22 இரண்டு நாள் பாசிட்டிவாகவும் இரண்டு நாள் நெகட்டிவாகவும் ஃபெப்ரவரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இல்லாமல் முடிஞ்சதுக்கான முக்கிய காரணம் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன். அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டோட பார்ட்டிசிபென்ட் எக்ஸ்பெக்டிங் பாசிட்டிவ் அவுட்கம் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் சைனா ட்ரேட் டாக். ஸோ இது ரெண்டும் தான் இந்த வீக் வந்து குளோபல் கியூஸை நகர்த்தி கொண்டு போச்சு. அதை பேஸ் பண்ணி இந்திய பங்குச்சந்தையை நகர்ந்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஃபினிஷ்ட் ரெண்டு நாள் பாசிட்டிவாகவும் ரெண்டு நாள் நெகட்டிவாகவும் அதுக்கப்புறம் இரண்டு நாள் பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆனது இந்த வாரத்தோட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் அதுக்கப்புறமா டிஏ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் இந்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ணதை நாம் கவனிக்கணும் அப்படின்னா, இரண்டு நாட்கள் நெகட்டிவாக சேல் நெட் சேல் பண்ண ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து மூணு நாட்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் பாசிட்டிவான பர்ச்சஸையே கொடுத்துருக்காங்க. அதுவும் 22ஆம் தேதி 10,437 கோடிக்கு மேலே பர்ச்சஸ் பண்ணி 4,126 கோடிக்கு நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. சாரி, கிராஸை சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 6,311 கோடிக்கு நெட்டாக பர்ச்சஸ் பண்ணியிருக்கிறது கவனிக்க வேண்டிய முக்கிய தகவலாக இருக்குது. அடுத்தது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும்
17 crore கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி 2879 crore கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 838 crore கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் 18ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூவாக பர்ச்சேஸே கொண்டு போயிருக்காங்க. இது பேசிக்காக கவனிக்க வேண்டிய தகவல். அதாவது வாரத்தோட இறுதியில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 5026 crore நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 4654 crore கிட்ட நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் நெட்டாக பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பிஎஸ்சி மிட் கேப்போட டாப் கெய்னர்ஸ், அதுக்கப்புறம் டாப் லாசஸ் ஃபார் த வீக்கு. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர், 3M இந்தியா, ரிலையன்ஸ் பவர். அதுக்கப்புறம் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிரிசில், ஒரேக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் சாஃப்ட்வேர், எம்ஃபேசிஸ், ஐடிபிஐ பேங்க், டிவிஸ் லெபாரிட்டிஸ். அடுத்தது பிஎஸ்சி ஸ்மால் கேப்பில் டாப் கெய்னர் டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது சுஸ்லான் எனர்ஜி, 3i இன்ஃபோடெக், MT எஜுகேர், GVK பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மதுகான் ப்ராஜெக்ட்ஸ். டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது காவேரி சீட் கம்பெனி, ஹேத்வே கேபிள் அண்ட் டேட்டா, ஓரியன்ட் கிரீன் பவர் கம்பெனி, விசாகர் பாலிடெக்ஸ், DFM ஃபுட்ஸ். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பிஎஸ்சி லார்ஜ் கேப்போட டாப் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ், வேதாந்தா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், மதர்சன் சுமி சிஸ்டம்ஸ், இண்டியன் ஆயில் கார்பரேஷன், REC. அடுத்து டாப் லாசஸ்னு பார்க்கும்போது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், கோட்டாக் மகேந்திரா பேங்க், இண்டஸ்டன் பேங்க், இன்டர் குளோபல் ஏவியேஷன், ITC பங்கு. அடுத்தது என்எஸ்சி செக்டாரில் அதிக லெவலில் இந்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ண செக்டார் பார்க்கும்போது நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி மீடியா, நிஃப்டி பிஎஸ்சி பேங்க். வீக்லி சென்செக்ஸ் மார்க்கெட் கேபிட்டலில் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு பார்க்கும்போது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், வேதாந்தா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI பேங்க், L&T. இந்த பக்கம் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், கோட்டாக் மகேந்திரா பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ITC, இன்ஃபோசிஸ். ஸோ இந்த பங்குகளோட நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆட்டோ செக்டர் பற்றி நான் இப்போ படித்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த லிங்க்கு கீழே இருக்கிறதுல டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நியூ லான்ச்சஸ் டாட்டட் த வீக் ஹெட்லைன்ஸ் விச் இன்க்ளூடட் 2 ஹை அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் கூட இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பேசிக்காக நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். யமஹா வந்து MT09 இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க 10.55 lakh. அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு ஸ்ட்ரைக் ரிசல்ட்ஸ் லாஸில் கொடுத்து வந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. டூ வீலர்ஸ் கம்பெனி வந்து ஸ்ட்ரகிள் லிக்விடேட் ஸ்டாக்கு. ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அதே மாதிரி அசோக் லேலாண்ட் லான்ச்சஸ் நியூ ட்ரக்ஸ்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பெனிலி லான்ச்சஸ் நியூ பைக்ஸ் ப்ரைஸ்டு ₹5 lakhs. அடுத்து ஃபேன்சி அண்ட் எலக்ட்ரிக்கல் த்ரீ வீலர். ஸோ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம ஆல்ரெடி ஆட்டோ செக்டரை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துருக்கோம், வாரம் வாரமாக தொடர்ந்து பார்த்துருக்கோம். லைக் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஒரு பைக் டூ வீலர் ஃபோர் வீலர் தயாரிக்கும் போது சில கட்டுப்பாடுகளை வந்து, அதாவது ஒரு சுகாதாரமாக இருக்கிறதுக்காக நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இனிமேல் வந்து ஃபோர் வீலர் டூ வீலர்ஸை வந்து அவங்க தயாரிக்கணும். ஸோ இதனால் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய பொருட்கள் அதிகமாகும், விலை கூடும், இதனால் உற்பத்தி அதிகமாகும், அதுக்கப்புறமா வந்து சேல்ஸ் நடக்கும், ஸோ க்ரோத் இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டினியூவிட்டியாக வரும்போது எந்த நிறுவனம் இவங்க சொல்கிற இந்த ஃபார்முலாவெல்லாம் ஃபாலோ பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்களோ அந்த நிறுவனம் ஒரு வளர நிறுவனமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஸோ எலக்ட்ரிக்கல் த்ரீ வீலரை வந்து இப்போ லான்ச் பண்ணுறதுல பல நிறுவனங்கள் ரொம்ப அத்வேகமாக செயல்படுது. அதில் முக்கியமாக மகேந்திரா அண்ட் மகேந்திரா பஜாஜ் ஆட்டோவை குறிப்பிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10 ஆட்டோமேட்டிவ் கம்பெனி வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க, டெவலப்பிங் எலக்ட்ரிக் த்ரீ வீலர்ஸ் கம்பெனி. ஸோ வித் மெனி அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ் ஆஃப் லான்ச்சிங் தேம் இன்டு டியூ கோர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் நோட் கம்பெனிஸ் லைக் கலிங்கா வெஞ்சர்ஸ் அண்ட் லோஹியா ஆட்டோ டு பிகிமூத்ஸ் லைக் மகேந்திரா அண்ட் மகேந்திரா, அதுக்கப்புறம் பஜாஜ் ஆட்டோ, ஈச் கம்பெனி வெரி சீரியஸ் அபவுட் த எலக்ட்ரிக்கல் த்ரீ வீலர் செக்மெண்ட். திஸ் வீக் இட்டாலியன் கம்பெனி விஜியோ செட் இட் வில் லான்ச் அ ரேஞ்ச் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக்கல் த்ரீ வீலர்ஸ் இன் ஃபியூ மந்த்ஸ்ன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி,
இதெல்லாமே வந்து இந்த வாரத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக ஆட்டோ செக்டரில் இருக்குது. இதை நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா இதில் இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, நம்ம இதை வாட்ச் பண்ணலாம், அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுக்கலாம். சி, டூ வீலர்ஸ் கம்பெனி த்ரீ வீலர்ஸ் கம்பெனியோட ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்க்கும்போது அவங்க வந்து இன்னும் எப்படி வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகிறதுக்கு எந்தெந்த கம்பெனி ஆயத்தம் அடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த ஸ்டாக்ல நம்ம ஃபோக்கஸை கொண்டு போகலாம். ஆட்டோ செக்டர் டோட்டலாகவே டவுன் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்ட்ஸோட ஒரு சின்ன சஜஷன். இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்து ஒரு வாட்ச் பண்ணி நமக்கு ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன், என்னோட கருத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற எக்ஸ்பர்ட்ஸ் விஷயம் தெரிஞ்சவங்க மார்க்கெட் பற்றின உங்களுடைய கோணத்தையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். அதை பார்த்து படிக்கிற பல பேருக்கு அது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். எனக்கே அது வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோடு ஷேர் பண்ணிப்பேன். ஸோ ஐ திங்க் இந்த வாரம் முடிந்ததும் அடுத்த வாரத்தோட துவக்கத்துக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடைய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். நீங்கள் ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் எ கிரேட் டே.